வணக்கம். ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை ரம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக வச்சாலே அங்கே வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து நிலைச்சி நிற்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற சிலைகளோ அந்த சிலை வழிபாடோ அதெல்லாமே அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ், அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் வச்சு வழிபாடுகள், குத்துவிளக்கு வழிபாடு, இதுதான் அங்கே அதிகமாக இருந்தது. இந்த பூஜையில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, தினமும் சாயங்காலம் எப்படியாச்சும் பூஜை பண்ணிடுங்க, எப்படியாச்சும் விளக்கு ஏற்றிடணும். பூஜை பண்ணுறீங்களையோ விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் இடத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எப்போவுமே வச்சுருக்கணும். அந்த தண்ணியில் வந்து வெறும் தண்ணியாக வைக்காமல் ஒரு பச்சை கற்பூரமோ இல்லாட்டா கொஞ்சம் இது ஏலக்காயோ, உங்கள் வீட்டில் என்ன நறுமணம், அதாவது ஏலக்காய், பச்சை கற்பூரம் இல்லாட்டா துளசி இந்த மாதிரி போட்டுடணும். அதாவது வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து ஒரு தண்ணியில் வந்து மா இலையை தூக்கி அது உள்ளுக்கு போட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். இந்த மா இலையை வைத்து தண்ணி தெளித்தீங்கன்னா செல்வம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பூஜை ரூமில் வந்து தண்ணி வைக்கிற இடத்துல இது வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து இந்த எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்த குங்குமங்கள், மஞ்சள் எல்லாம் பேப்பர் பேப்பராக இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ எல்லா கோயிலுக்குள்ள குங்குமங்களும் அப்படி மொத்தமாக சேர்த்து வைக்காதீங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அதை ஃபுல்லாக சாமி ரூமில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஃபுல்லாக ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எப்போ கிளம்பும்போது எங்கே கிளம்பும்போதும் உங்கள் வாசல்லையோ இல்லாட்டா உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளோ வச்சுட்டு அதை கடவுளை நினச்சிட்டு பூஜை பண்ணுங்கள். தலை நெத்தியில் பூசிக்கோங்க. அது சாமி ரூமில் ஃபுல்லாக நான் சாமிக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டப்பா டப்பாவாக, அதை டப்பா டப்பாவாக இல்லை, ஒரு சின்ன சின்ன பேப்பராக போட்டு அது வேறு நிறைய வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க. அதை மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ், குட்டி குட்டி ஃபோட்டோஸ் அது தூர போடவும் மனசு வராது, வீட்டுக்குள்ளே வச்சுக்கவும் மனசு வராமல் அதை ஃபுல்லாக வந்து பூஜை ரூமில் அப்படி ஒட்டி 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 அங்கங்கே வச்சுருப்பீங்க. அதுவும் அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதா, உங்கள் பர்ஸில் எந்த ஃபோட்டோ வைக்கணும், ஒரு பர்ஸுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்களுடைய லாக்கருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, சாமி ஃபோட்டோ ஒவ்வொரு எந்த இடத்துல, எனக்கு பர்ஸில் வேணால் மீனாட்சி ஃபோட்டோ, குட்டி ஃபோட்டோ வேணால் மீனாட்சி ஃபோட்டோ வச்சுக்கலாம். இல்லாட்டா எனக்கு ஸ்ரீசக்கரம் தான் வேணும்னா ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கலாம். இல்லாட்டா எனக்கு வந்து அதாவது பர்ஸில் மேக்ஸிமம் எந்த ஃபோட்டோ வைக்கணுன்னா சிவன் வந்து குடும்பத்தாருடன் இருக்கிற ஃபோட்டோ வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை அடிக்கடி பார்க்க பார்க்க உங்கள் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோஸை பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து ஒரு சின்ன ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே போட்டு அதில் ஒரு நெல்மணியவோ அரிசியவோ போட்டு அதை அடைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராச்சும் வராங்க, தேவைப்படுது, யாராச்சும் வரும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா ரொம்ப பக்தியாக ரொம்ப இதாக சிரத்தியுடன் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை ஒன்று எடுத்து கொடுங்க. இல்லாட்டா உங்களுக்கு கொடுக்கவே இஷ்டம் இல்லை சில ஃபோட்டோவில், என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஃபோட்டோவை பர்ஸில் வச்சு அடிக்கடி பணம் எடுக்கும் போது அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்து உங்கள் பூஜை ரூமில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இந்த ஃபோட்டோவா அந்த ஃபோட்டோவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கூட உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் குட்டி குட்டி ஃபோட்டோவை நிறைய அடுக்கி வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து நிறைய காஞ்ச பூக்களை அப்படியே வச்சுருப்பீங்க. இன்றைக்கி காஞ்சதை நாளைக்கு எடுக்க மாட்டீங்க. நாளை அதாவது அது மனம், அது மனம் போயிட்டாலே நம்மளுக்கு வந்து அங்கே அந்த கடவுள் வந்து அந்த புஷ்பத்துடைய இதை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம கோயிலுக்கு போனோடனே நம்மக்கிட்ட வந்து கடவுள்கிட்ட போட்ட பூவை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கடவுள் ஏற்றுக்கிட்ட பூ, ஏற்ற பூவையே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது பழைய பூ வந்து அந்த மனம் நீங்கின பூவை தான் நம்மகிட்ட வரும். அதாவது கடவுளுக்கு படைத்த உணவு ருசி இருக்காது, கடவுள்கிட்ட போட்ட பூவும் மனம் இருக்காது. ஏன்னா எல்லாமே அவர் ஏற்றுக்கிட்டு தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதனால் மனம் இழந்து அவர் ஏற்ற பூவும் அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த பூவை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா நேராக சாமி ரூமில் போய் போடுறது விளக்கம் வச்சுருப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கடவுளுக்கு அங்கே பிரசாதமாக கொடுத்து அது ஏற்றுக்கிட்ட பிறகு அது சக்கையாக உங்கள்கிட்ட வந்த மாதிரி வருது. அவருடைய அவர் உடம்புல பட்ட பூ உங்கள் கைக்கு வர்றது ரொம்ப பிரசாதம் இல்லையா. அந்த பூவை வந்து நீங்கள் திரும்பி சாமி ரூமில் போய் கொடுக்கறது தவறு. அதாவது ஒரு தடவை ஒரு கடவுளுக்கு ஒரு தடவை படைக்கப்பட்ட பூவை வந்து அடுத்தால் இன்னொரு கடவுளுக்கு படைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து அது சாமி ரூமில் போடுவது மிக தவறு. அதனால் அதை என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டின் நிலவாசல்லையோ உங்கள் வீட்டில் காரோ வண்டியோ டூ வீலரோ ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு மேலே போடுறது. கடவுள்கிட்ட பட்ட பூ உங்கள் வீட்டை தொட்டுக்கிட்டு இருந்தால் எந்த நெகட்டிவும் வராது, நெகட்டிவான சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வராதுங்கிறதுக்காக தான் அந்த பூவை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு நிலவாசலில் போடுவோம் இல்லாட்ட காரில் போடுவோம். இதெல்லாம் கடவுளுடைய பிளஸ்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அந்த பூவை வந்து நீங்கள் சாமி ரூமில் போடுவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடவுளுக்கும் அது பிடிக்காது. அதனால் அந்த மாதிரி பூவு கிடச்சிச்சின்னா ஒன்று உங்கள் தலையில் வைங்க,
இல்லாட்டா கடை சாமி முன்ன இந்த வீட்டுக்கு முன்னால் வைங்க அப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாட்டா உங்கள் பர்சில் சின்ன பூ வந்து உங்கள் பர்சில் பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க. வாடினோன்னா எடுத்து தூர போட்டுருங்க. இந்த மாதிரி பூக்களை வந்து பயன்படுத்தணும். அதே பூக்கள் வாடி இருக்கிற பூவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பண ஓலையில் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, பண ஓலை பெட்டின்னு ஒன்று இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னன்னைக்கு சரம் வரும், அந்த சரத்தை ஃபுல்லாக அந்த பண ஓலை பெட்டியில் தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரம் அதாவது மறுநாள் சரம் வர்றதுக்குள்ளே இந்த இந்த சரத்தை எடுத்து சுருட்டி பண ஓலை பெட்டிக்குள்ளே போட்டுருவாங்க. அடுத்தால ஒரு சரம், சரம்னா பூ, பூக்கள் இடவெளி விட்டு இடவெளி விட்டு போ கட்டியிருப்பாங்க. அந்த பூவை வந்து விளக்குக்கு போடுவாங்க, போட்டு விளக்கேற்றிட்டு மறுநாள் விளக்கேற்றதுக்குள்ளே அந்த காஞ்சி பூனை பூவை எடுத்து அந்த பெட்டியில் போடுவாங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் அது மொத்தமாக தண்ணியில் விடுவாங்க. இதுதான் ஆதி காலத்தில் கடவுளுக்கு விளக்குக்கு எல்லாமே பூ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூவை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரோ எதுலேயோ வைக்க மாட்டோம், ஒரு பண ஓலை பெட்டியோ அந்த மாதிரி பெட்டியில் போட்டு அடைச்சடைச்சி வைப்போம். இந்த மாதிரி மரப்பெட்டி பண ஓலை பெட்டிகளை தான் பூஜை ரூமில் பயன்படுத்தணுழிஞ்சி உங்கள் பிளாஸ்டிக் அலங்கார பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பூஜை ரூமில். இல்லாட்டா மூங்கில் தொட்டி, மூங்கில் பெட்டி அந்த மாதிரி பொருட்க வச்ச பெட்டியை வந்து பயன்பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுடைய வேஸ்டான அந்த கழிவுகள் அந்த ஒரு எது எடுத்தாலும் அந்த தொட்டி அந்த பெட்டியில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கெட்ட ஒரு அதிர்வுகளை வெளியே எடுத்து கொடுக்காது, நல்ல ஒரு அதிர்வுகள் பூஜை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணும்போது தண்ணியை வைத்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வசம்பு பச்சரிசி மாவு இதெல்லாம் பொடி செய்து அதை வைத்து முதல்ல அதை தண்ணியை வச்சு சுத்தம் பண்ண பிறகு அதை வச்சு பூஜை ரொம்ப ஃபுல்லாக தொடச்சி எடுங்க. தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுற முறைகளை நீங்கள் கோலம் போட்டு எல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ஏன்னால் நீங்கள் அந்த மாதிரி அப்படி எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கும்போது அந்த பூஜை ரூமுக்கு புது எனர்ஜி ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும். திரும்பி நீங்கள் பூஜை பண்ண அது அதிகமான ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாக தான் அந்த பூஜை ரூம் மாறிவிடும். அதனால் அந்த தண்ணியை வச்சு தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து வசம்பு மஞ்சள் அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தடவி அப்படி தொடச்சி எடுக்கிற மாதிரி எடுத்து அதெல்லாம் பேப்பரில் கொட்டி ஒரு செடிக்கு மூட்டுக்குள்ளே வந்து அந்த இதை போட்டு போட்டுருங்க அந்த வேஸ்டானதெல்லாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றுறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி விளக்கு வைக்கும்போது விளக்கை தரையில் நேரடியாக படுற மாதிரி வைக்காதீங்க. எப்போவுமே ஒரு மரப்பலகையோ அல்லது ஒரு தட்டோ பித்தளை தட்டோ செம்பு தட்டிலையோ வைத்து விளக்கு வைத்தது சிறப்பாக இருக்கும். ஏன் விளக்கை வந்து நேரடியாக பூமியில் படக்கூடாது அப்படின்னா பூமி வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் விளக்கினுடைய சக்தியை ஃபுல்லாக அதை ஈர்த்து பூமிக்கு தான் எடுத்துகிட்டு போகும். உங்களுக்குள்ள இது வந்து பவர் கிடைக்காது. அதனால் விளக்கை வந்து எப்போவுமே பூமியில் எந்த பொருள் வச்சாலும் அது வந்து சக்தி இழப்பாக மாறிவிடும். ஈர்ப்பு சக்தினால் அது ஒரு சக்தி இழந்து விடும். அதனால் நம்ம பவர் ஏற்றி விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து பூமியில் வந்து டைரெக்டாக வச்சிங்கன்னா அது சக்தி ஃபுல்லாக கீழே போயிடுச்சுன்னா அது என்னாகும், உங்களுக்கு அந்த விளக்கின் பயன் தினமும் ஏற்ற விளக்கினுடைய பயன்பாடு இருக்காது. அதனால் விளக்கே மரப்பலகையில் வைத்து ஏற்றணும், இல்லாட்டா தட்டில் வச்சு ஏற்றுங்க. அந்த மாதிரி ஒரு தாம்பளம் இரும்பு தாம்பளத்தை பயன்படுத்தாதீங்க, ஒரு பித்தளை தாம்பளம் செம்பு தாம்பளத்தை பயன்படுத்தி விளக்கேற்றுங்கள். நன்றி, வணக்கம்.